நமஸ்காரம். நமது கோயிலில் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் ஒரு அங்கமாக இன்று சுதர்சன ஹோமம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு வேணுகோபால சுவாமியின் பரிபூர்ண அருள் கிடைக்கட்டும். இது அந்த பக்தர்களுக்கு மட்டுமல்ல, இந்திய தேசத்தில் இருக்கும் எல்லாருக்கும் அந்த அருள் கிடைக்க வேண்டும் என்று எல்லாமல்ல வேணுகோபால சுவாமியை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஒரு நற்செய்தி, நமது கோயிலில் 12 வருடங்களுக்கு ஒரு முறை செய்யப்படும் கும்பாபிஷேகம் அறநிலைத்துறையின் அப்புறவுடன் நமக்கு அனுமதி கிடைத்துள்ளது. இப்படி ஐப்பசி மாதத்தில் இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எல்லா பக்தர்களின் பூரண ஒத்துழைப்பும் இந்த கும்பாபிஷேகம் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த கும்பாபிஷேக தேதிக்கு பத்திரிகை தனியாக அனுப்பப்படும். அந்த பத்திரிகையை படித்து அந்த அத்தனை நாட்களும் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும். பாலாலயம் தேதியும் இன்று அறிவிக்கப்படும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. Thank you.
நம்ம வேணுகோபால சுவாமியோட அந்த கிட்ட ஜென்மாட்டி மகோத்சவத்தை நம்ம ஒரு மாதமாக கொண்டாடுறோம். அதனால் ஒரு மாதமும் நம்ம தொடர்ந்து 30 நாள் அந்த 5 நாள் மாசாந்திர அலங்காரம் தவிர பாக்கி எல்லா நாளும் வெண்ணக்காப்பு, டெய்லி அபிஷேகங்கள், அதில் உபன்யாசங்கள், சங்கீத கச்சேரிகள், ராதா கல்யாணம், சுதர்சன ஹோமம், அப்புறமா கிட்ட ஜென்மாட்டம் இன்னைக்கு அந்த கலசம் சாப்பிடவே 10 நாள் வந்து விட்டு சகஸ்திரநாமத்தை ரெண்டு வேளையும் காத்தால் 5 பேர் காத்தால் 5 பத்துனா கிட்டத்தட்ட 100 சகஸ்திரநாமம், 100 × 1000 100,000 கணக்கு ஆகும். அதனால் லட்சாத்தனை அந்த பூர்த்தி அன்னைக்கு அந்த கலசம் சாவிதமான கலசத்தை அபிஷேகம் பண்ணுவோம். அன்னைக்கு பகவானுக்கு முத்தங்கி சாத்துவோம். அதை தொடர்ந்து அன்னைக்கு கிருஷ்ணர் வந்து ராத்திரியில் ஜனனமானதுனால ராத்திரியில் அந்த ஒரு ராத்திரி வேலை ஒரு அபிஷேகம் வருஷத்தில் ஒரு நாளைக்கு வச்சுக்கிறோம். அதனால் இந்த வருஷம் இந்த மகா கும்பாபிஷேகம் பண்ணுறதா 2012 கும்பாபிஷேகம் பண்ணோம். அதனால் 12 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் அந்த சாத்தின மருந்துக்கு வேல்யூ உண்டு. அதை வெகு விமர்சையாக மந்திரோத்தமாக நிறைய ஜபங்கள்லாம் பண்ணி பண்ணுறது. அதோட ஆரம்பமாக நம்ம சண்டி ஹோமமும் கணபதி ஹோமமும் பண்ணோம், வெண்ணக்காப்பு அபிஷேகம், சுதர்சன ஹோமம், அது தொடர்ந்து நம்ம சாமி பரப்பாடு தாடிதான் வச்சுருக்கோம். கிட்ட ஜென்மாட்டிக்கு ராத்திரி அபிஷேகம் இருக்குது, தெரியாதவா ராத்திரி அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க. ஆனால் இன்றைக்கி இந்த சுதர்சன ஹோமம் பண்ணோம். சுதர்சன மந்திரம் வந்து சொல்கிறது பர கர்ம மந்திர தந்திர என்ற மந்திரத்தினால தந்திரத்தினால எந்திரத்தினால இந்த மாதிரி நமக்கு தெரியாதோ தெரியாமலோ பூர்வ ஜென்மத்திலேயோ ஏதாவது பாவங்கள் பண்ணியிருந்தாலும் யாராலும் நமக்கு வேண்டாதவா நமக்கு ஏதாவது கெடுதல் பண்ணியிருந்தாலும் இந்த மந்திரத்தினால காதுனால் கேட்டாலும் இதெல்லாம் அந்த தோஷங்கள்லாம் நீங்கணும் தான் சுதர்சன மந்திரம். தூர்வாசனுக்கு அம்பரிஷனையே காப்பாற்றினோம் அந்த சுதர்சன சக்கர, அதனால் அதுக்காக தான் அந்த சுதர்சன மந்திரம் பண்ணுறது. எல்லோரும் நல்லா இருக்கணும். நம்ம கோவில் எல்லா உற்சவமுமே லோகக்ஷேமத்தை விட்டுட்டு தான் பண்ணுறோம். நம்ம அது ஆகும் சீரோ
சமர்ப்பயாமி திவ்ய சோஜன சாண்டார் பூஜா செய்த ஹவன சாஸ்புண்யாத்தம் விஜய் விசர சக்கரராஜ பிரசாதாது ரோக ஜனானா சர்வரோகண வெற்றித்வாரா பகு சௌக்க பாரத தேசியானா சர்வஜனானா நவீன காலம் பகு சௌக்க பிரபிராப்தி ரஸ்து தமிழ் ராஜ்யாங்க மனுஷியானா சர்வேதா மகஜா பகுஜக்கு பிராப்தி ரஸ்து மதராஸ் நகரமாதினா சருத்தம் கோபாலபுர நகரமாதினா ஆலய பக்த ஜனானாம் சர்வஜனானாம் நவகிரக தோஷன வெற்றித்வாரா பர கர்ம மந்திர தந்திர இத்வார அபுக சௌக்கிய பிரபிராப்தி ரத்து விவாக மோர்த்த பூர்வம் விவாக சம்பந்த பாகியமான மகிழ்ச்சியான மஞ்சள் விவாக வாங்கிய முத்த பிராப்தி ரத்து சந்தான பிராப்தி சந்தான பிராப்தி பிராப்தி ரத்து வித்யாசார பாடசாலா மாணவானாம் பரீட்சாய அதிக அங்காயம் பிராப்தி ரத்து சர்வஜனானாம் பொது சௌக்கிய அதி முக்கிய விஷயத்தினா கோபாலபுர பக்த ஜனானாம் பொது சௌக்கிய பிரபிராப்தி விவாக மகிழ்ச்சியானாம் ஒரு அதி குடுகுல மகா கும்பாவிலே வைபாதிவிலே பிராப்தி ரத்து சர்வத்திய வேற ஒண்ணும் இல்லை. Thank you.
பாப்பா